கும்பாரிங்கிற தலைப்பே ரொம்ப புதுசாக இருக்குது. நட்பை பற்றி சொல்லக்கூடிய ஒரு படமாக அமைஞ்சிருக்கு. லொக்கேஷன் ரொம்ப நல்லாயிருக்கு, ரொம்ப காமெடியாக இருக்குது படம். நல்லா மக்கள் பார்க்கலாம். அதை உண்மையிலே நல்லாயிருக்கும் ஐயா. ஃபஸ்ட் கிளாஸாக இருக்குது, லவ்வும் இருக்குது, இதுவும் இருக்குது, எல்லாமே இருக்குது, பார்க்கலாம். மக்களோட எதிர்பார்ப்பு நல்லாயிருக்கும். விஜய் சுபா நல்லா பண்ணியிருக்காப்பில்ல படம், ஃபஸ்ட் கிளாஸாக இருக்கும். நீங்கள் எல்லாம் எல்லா எதிர்பார்ப்போடு நல்லா தான் இருக்கும், வந்து பார்க்கலாம் எல்லாருமே. படம் வந்து ஃபுல்லாகவே வந்து பார்த்தீங்கன்னா லவ் ஸ்டோரி அண்டு ஃப்ரெண்டு ரெண்டுமே வருது. நல்லாவே நல்லா இருக்குது, சூப்பராகவே இருக்குது. லவ் கடைசியில் வந்து அவர் வந்து இளைஞரை மாட்டிக்கிறாரு, ஆனால் அவருக்கு தெரியல எதிரிங்க வந்து இது பண்ணிட்டாங்கன்னு சொல்லிட்டு பார்க்குறாரு. நல்லா இருக்குது படம், நல்லா இருக்குது. ஃபஸ்ட் கிளாஸாக இருக்குது, மக்களோட எதிர்பார்ப்பு என்றைக்குமே அது நல்லா இருக்கும். ஹாய் பிரதர், வணக்கம். ஆடியன்ஸ் தான் சொல்லணும் பிரதர், கண்டிப்பாக ஹார்ட் ஒர்க் பண்ணியிருக்கோம், எல்லோரும் சேர்ந்து சொல்லுவாங்கன்னு நினைக்கிறேன். ஸோ ஃபஸ்ட் டைம் படம் ரிலீஸ் ஆகிருக்கு, இன்றைக்கி தான் ஃபஸ்ட் ஷோ வந்திருக்கு. ஸோ ஆடியன்ஸ் எல்லோரும் சேர்த்து என்ஜாய் பண்ணுறது தான் எங்களுக்கு அதுக்கான விஷயம் தெரியும். தேங்க்யூ. கும்பாரி ஒரு நல்ல ஒரு ஃப்ரெண்ட்ஷிப் கலந்த ஒரு காதல் கதை, காமெடி நல்லா ஒர்க் அவுட் ஆயிருந்தது, லோ பட்ஜெட்டில் சூப்பரான ஒரு படம். ஃப்ரெண்டோட கல்யாணம் பண்ணி வைக்கிறதுக்காக கடல் விட்டு கடல் போய் அந்த மீன் பிடிச்சதுனால மாட்டிக்கிட்ட ஒரு பையனோட ஸ்டோரி. நைஸ், ஒரு லோ பட்ஜெட்டில் நல்ல படம். எல்லாருக்கும் வணக்கம். நாங்கள் மகானா சஞ்சீவி. கர்மேகங்கள் கலைகின்றன வா வரலாம் வா, இப்போ தான் ரிலீஸ் ஆயிருந்துச்சு என்னோடய மூவி. இப்போ அதை தொடர்ந்து 2024 ஜான்வரி 5 ஃபஸ்ட்டு இந்த மூவி ரிலீஸ் ஆகிருக்கு. கும்பாரி ஆடியன்ஸோடு பார்க்கும்போது ரொம்ப சந்தோஷமாக இருந்தது. நாங்கள் எக்ஸ்பெக்ட் பண்ணது வந்து என்டர்டெயின்மெண்ட்டாக இருக்கணும், ஃபேமிலி ஆடியன்ஸ் எல்லாருக்கும் பிடிக்கணும், அதை பேஸ் பண்ணி தான் பண்ணோம். கான்செப்ட் என்னென்னா ஃப்ரெண்ட்ஷிப் பேஸ் பண்ணது, அப்புறம் பிரதர் அண்ட் சிஸ்டர் அவங்களுக்கான ஒரு சென்டிமெண்ட் இருக்கும், எமோஷ்னல் ட்ராமா எல்லாமே இருக்கும். ஸோ கண்டிப்பாக எல்லோரும் தியேட்டருக்கு வந்து பாருங்கள், எல்லாருக்கும் பிடிக்கும், யங்ஸ்டர்ஸ் எல்லாருக்கும் ரொம்ப பிடிக்கும், சாங்ஸ் எல்லாமே ரொம்ப நல்லா இருக்குது. இப்போது இந்த இயற்கான பெஸ்ட்டு நாங்கள் கொடுத்துருக்கோம் நாங்கள் நினைக்கிறேன். ஏன்னா ஓப்பனிங்கில் இருந்து எல்லாருமே சந்தோஷமாக சிரிச்சுட்டே இருக்கணும். ஸோ படம் பார்க்கும்போது எல்லாருமே ஆடியன்ஸ் எல்லோரும் ரொம்ப ஹாப்பியாக ஃபீல் பண்ணாங்க. ஓப்பனிங்கில் இருந்து எண்டு வரைக்கும் சிரிச்சுட்டே இருந்தாங்க, அது பார்க்கும்போது ரொம்ப சந்தோஷமாக இருந்தது. ஸோ கண்டிப்பாக கவலையை மறந்து 2 மணி நேரம் சிரிச்சுட்டே இருக்கலாம். தியேட்டருக்கு வந்து பாருங்கள், எல்லோரும் சப்போர்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ ஸோ மச், ஹாப்பி நியூ இயர் அண்ட் ஹாப்பி பொங்கல். நன்றி. இந்த எங்களுக்கு இவ்வளோ தெரிய சப்போர்ட் கொடுப்பீங்கன்னு நாங்கள் எதிர்பார்க்கல. இந்த படம் என்ன ரிசல்ட்டுன்னு நாங்கள் சொல்கிறதில்ல, நீங்கள் ஆடியன்ஸை கேட்டு எங்களுக்கு கரெக்டான பப்ளிக் ரிவ்யூ கொடுங்க. ஒரு சின்ன படமாக இருந்தாலும் கண்டிப்பாக ஒரு பெரிய அவுட்டாக இருக்குன்னு நினைக்கிறோம். எங்கள் டீம் ரொம்ப ஹார்ட் ஒர்க் பண்ணியிருக்காங்க. நீங்கள்லாம் போய் சின்ன சின்ன ஆடியன்ஸுக்கும் இதை கொண்டு சேர்க்குற அளவுக்கு உங்களை நம்புகிறோம், நீங்கள் செய்வீங்கன்னு ரொம்ப சந்தோஷம். தேங்க்யூ. நட்பு இருக்குது, ஃப்ரெண்ட்ஷிப்பு, காதல் எல்லாமே இருக்குது. அதில் பார்த்திங்கன்னா காமெடி வந்து இன்றைக்கி வந்து தமிழ் இண்டஸ்ட்ரியில் வந்து காமெடி வந்து என்றைக்குமே வந்து காமெடி மூவி வந்து வேகன்சி அதிகம், அதனால் காமெடி நிறையா கொடுத்துருக்காங்க. நானே படத்தில் பார்த்திங்கன்னா குலுங்கி குலுங்கி சிரித்தேன், ரொம்ப நல்லா காமெடியாக இருந்துச்சு. படத்தில் வந்து எல்லா சீனும் நல்லா என்டர்டெயின்மெண்ட்டாக கொண்டு போயிருக்காங்க, அது எனக்கு ரொம்பவே பிடிச்சிருந்துச்சு. காமெடி தாண்டி வந்து மெசேஜ் இருக்கு, இல்லை அக்காவும் வந்திருக்காங்க, இவங்க இவங்க சொல்லுவாங்க, இவங்க தான் என்னை திருத்திட்டு இருந்தாங்க. இல்லை நான் வந்து முன்னாடி அசிங்கமான வீடியோ ஒரு சிலது போடுறத இவங்க தான் வந்து என்னை மாற்றிருக்காங்க, அதனால இவங்க தான் சொல்லுவாங்க. நீங்கள் தேட்டரில் போய் பாருங்கள், நல்ல ஒரு ஃப்ரெண்ட்ஷிப் இருக்குது, அதே டைமில் வந்து லிமிடெட் லவ் இருக்குது, மியூசிக்லாம் ரொம்ப சூப்பராக இருக்குது, காமெடி வந்து படத்துக்கு இன்னும் கொஞ்சம் ஸ்ட்ராங் கொடுத்துருக்கு. சாம் சார் ரொம்ப சூப்பராக காமெடி பண்ணியிருக்காரு, எல்லா சீன்ஸுமே வந்து ரொம்ப சூப்பராக இருக்குது, நல்லா காமெடியாக இருக்குது, கண்டிப்பாக என்டர்டெயின்மெண்ட்டாக இருக்குது. உங்களுக்கு அந்த கஷ்டம் தெரியும், அதுதாங்க எல்லாருமே. நீங்கள் ஒரு கேள்வி கேட்குறீங்க, அங்கே ஒரு கேள்வி கேட்குறீங்க, எல்லாருமே ஒரு கேள்வி எனக்கு வந்து இந்த கும்கிங்கிறது தான் வந்து ஏன்னா, ஆனா கும்பாரிங்கிறது நண்பன் சொல்லி கொடுத்துருக்காங்க.